அன்பிற்கினியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள். மக்கள் தொலைக்காட்சியினுடைய தமிழ் பழகு என்கிற நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த தினங்களில் சிந்தித்து கொண்டிருக்கிற எண்கள் தொடர்பான விடயங்களாகட்டும், கணக்கீட்டு முறைகளாகட்டும், அவற்றை நம்முடைய தமிழர்கள் கையாண்டிருக்கிற முறைகளாகட்டும், அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய பெருமையை தருவதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது நேரத்தை தமிழர்கள் எப்படி கணக்கீடு செய்தார்கள் என்பதைத்தான். இப்பொழுது ஒரு நொடி என்பதை நாம் வந்து ஒரு கண் இமைக்கிற நேரம், ஒரு கை சொடுக்குகிற நேரம் என்றெல்லாம் கணக்கீடு செய்திருக்கிறோம். ஆனால் அவற்றையும் மைக்ரோ செகண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல நுண்ணிய நொடிகளை நம்முடைய தமிழர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அது என்ன நுண்ணிய நொடிகள் என்றால், ஒரு நொடியையே பிரித்து ஆள்வது. ஒரு நொடியை பிரித்து ஆள்வது என்றால் என்ன அப்படி என்றால், ஒரு வினாடிக்கு இரண்டு நொடிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நொடிகள் எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால், ஆறு கண்ணிமைகள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக ஒரு நொடியை பிரித்து அவற்றையும் மிக துல்லியமாக நுண்ணிய அடிவில் பிரிக்கிற ஒரு முறையை நம்முடைய தமிழர்கள் கையாண்டிருக்கிறார்கள். நாம் அத்தனை பேருக்கும் தெரிந்த முறை நாழி ஆகிறது, நாழிகை என்கிற ஒரு கணக்கீட்டு முறை நம்ம இடத்திலே வழக்கத்தில் இருக்கிற ஒன்று. அது என்ன நாழிகை அப்படின்னா, ஒரு மணி நேரத்தை பிரிப்பது, அதாவது ஐந்தில் ஒரு பங்கு. நாழி என்பது ஒரு மணி நேரத்தினுடைய ஐந்தில் ஒரு பங்கு. இரண்டரை நாழிகை சேர்ந்தது ஒரு மணி நேரம், பத்து நாழிகைகள் சேர்ந்தது ஒரு சிறும்பொழுது, மூணே முக்கால் நாழிகைகள் சேர்ந்தது ஒரு சாமம் என்று நம்முடைய தமிழர்கள் பிரித்திருக்கிறார்கள். நம் கல்யாணத்தில் கூட திருமணம் ஆகிற நேரங்களில் கூட நாழி ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். நாழி ஆகிறதுனா என்னென்னா, அது ஒரு மணி நேரத்தையும் ஐந்தாக பிரித்து அவற்றை கணக்கீடு செய்வது. அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தான் நம்ம பண்ணணும், கல்யாணத்தை பண்ணணும், நல்ல காரியங்களை பண்ணணுன்ற மாதிரி ஒரு கணக்கீடு வைத்திருக்கிறோம். நீங்களுடைய நம்முடைய பழைய பஞ்சாங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாழிகைகள் என்று குறிப்பிட்டிருக்கும். இரண்டரை நாழிகள் சேர்ந்தது ஒரு மணி நேரம், ஒவ்வொரு இரண்டரை நாழியும் சேர்ந்து ஒரு மணி நேரம், பத்து நாழிகைகள் சேர்ந்தது ஒரு சிறுபொழுது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பத்து நாழிகை என்பது நான்கு மணி நேரம், அப்போ அது நான்கு மணி நேரத்துக்கு சிறுபொழுது என்பதை கணக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆக நொடியை பொறித்து அவற்றை நுண்ணிய நொடிகள் வரைக்கும் கணக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆறு கண்ணிமைகள், இரண்டு நொடிகள் என்றெல்லாம் இந்த நொடியை பிரித்தெழுதியிருக்கிறார்கள், வினாடியை பிரித்தெழுதியிருக்கிறார்கள். நம்முடைய திருவள்ளுவருடைய திருக்குறளை புகழ்ந்து சொல்கிற பொழுது, அணுவை துளை தேழ் கடலை புகுத்தி குறுகதரித்த குரல் என்று நம்முடைய அவை பாட்டி சொல்லுவார். எப்படி அணுவை பிளந்து அவற்றிலே ஒரு ஏழு கடலை புகுத்தினால் எந்த அளவிற்கு தத்துவம் கிடைக்குமோ அந்த அளவிற்கு தத்துவம் திருக்குறளிலே இருக்கிறது என்று அவை சொல்லுவது போல, ஒரு நொடியை மிக நுட்பமாக பிரித்து அவற்றை நம்முடைய தமிழர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அந்த நொடிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வினாடியை உருவாக்குகிறது, அறுபது வினாடிகள் சேர்ந்து ஒரு மணி நேரத்தை உருவாக்குகிறது, இரண்டரை நாழிகைகள் சேர்ந்து ஒரு மணி நேரத்தை உருவாக்குகிறது, பத்து நாழிகைகள் சேர்ந்து ஒரு சிறுபொழுதை உருவாக்குகிறது, அறுபது நாழிகைகள் சேர்ந்து நம்முடைய ஒரு நாளை உருவாக்குகிறது, 24 மணி நேரத்தை உருவாக்குகிறது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு நாளினுடைய கணக்கீடு இப்படி அமைந்திருக்கிறார்கள். அவற்றை ஆறாக பிரித்திருக்கிறார்கள், சிறு பொழுதுகளாக பிரித்திருக்கிறார்கள். இதிலிருந்து தான் நமக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் எத்தனை என்பது குறிப்பிடுகிறது, ஒரு மண்டலம் எவ்வளவு என்பது குறிப்பிடப்படுகிறது, அதன் பிறகு வாரம் என்பது கணக்கிடப்படுகிறது. இங்கே ஆராய்ந்து பார்க்க 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 அது நுட்பமாக போக 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 அது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரியதாகவே நம்மிடத்துல இருக்கிறது. ஒரு ஆண்டு எளிமையாக சொல்லிடலாம், ஒரு மாதத்தை எளிமையாக சொல்லிடலாம், ஒரு நாழிகை எளிமையாக சொல்லிடலாம், ஒரு நொடி, ஒரு கண்ணிமை என்பதையெல்லாம் நம்முடைய தமிழர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கண்ணிமையில் தொடங்கி, நொடியில் தொடங்கி, வினாடியில் தொடங்கி, ஒரு மணி நேரம் என்பது தொடங்கி, நாழிகைகள் தொடங்கி, சிறுபொழுது சாமம் என்கிற கணக்கீட்டு முறைகள் தொடங்கி, அதற்கு பிறகாக ஒரு நாள் முழுக்க எவ்வளவு நேரம் என்பதை நம்முடைய தமிழர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அது வாரம் என்கிற முறையை கையாண்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள், ஞாயிற்றுக்கிழமையிலே தொடங்கி சனிக்கிழமையிலே முடிகிற அளவிற்கு ஏழு நாட்களை பிரித்திருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஓரைகள் என்பதையெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்ன ஓரைகள் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஓரைகள் தொடங்கும். காலை ஆறு மணிக்கு தான் நம்முடைய ஒரு நாளினுடைய தொடக்கம் இருப்பதாக நம்முடைய தமிழர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்ம இப்போ ஆங்கில முறைப்படி நாம் எப்பெல்லாம் விடியுது அப்படின்னு நினைக்கிறோம்னா, இரவு 12 மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் ஆரம்பிச்சிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது.
ஒரு நாள் எப்பொழுது தமிழர்களுக்கு தொடங்குகிறது என்றால் காலையில் 6 மணிக்கு தொடங்குகிறது. அப்படி தொடங்குகிற நாள் தான் நம்முடைய பழக்கம். இப்போ தான் ஆங்கிலேயர்கள் வந்தவருக்கு 12 மணிக்கு ஆனால் நம்ம எல்லோரும் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறோம், புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்கிறோம். 6 மணிக்கே நம்முடைய முதல் பொழுது தொடங்குகிறது. அந்த 6 மணிக்கு எந்த கிரகத்தினுடைய சாரம் இந்த பூமியில் படுகிறதோ அந்த கிரகத்தினுடைய நாளை நம்ம இந்த கிழமைக்கான நாளாக கொண்டாடுகிறோம். அதாவது இன்றைக்கு சனி ஹோரை தான், சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சனி ஹோரை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பஞ்சாங்கங்களில் பார்க்க முடியும், பழைய ஏடுகளில் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு திங்கக்கிழமைன்னா அன்றைக்கி சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது முதன் முதலாக படும் 6 மணிக்கு. இதை நம்ம வந்து ஆன்மீகமாக எடுத்துக்காமல் அறிவியலாக பார்க்குறோமே ஆனால் அன்றைய நாள் அந்த கிரகத்திற்கானது என்பது போல் நமக்கு ஒரு தத்துவத்தை இது கொடுப்பதாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் தமிழர்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்றெல்லாம் இந்த நாள்களுக்கு பெயர்களை வைத்தார். இப்போ வியாழக்கிழமை அதுமா குருவாரம் என்று நாம் குறிப்பிடுவோம், வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்று குறிப்பிடுவோம், சனிக்கிழமையை சனிவாரம் என்று குறிப்பிடுவோம், திங்கக்கிழமையை சோமவாரம் என்று குறிப்பிடுவோம். நான் நம்முடைய பழைய பண்பாட்டு முறைகளை பார்க்குற பொழுது திங்கக்கிழமைக்கு சோமவாரம்னு பேர், வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரவாரம்னு பேர், வியாழக்கிழமைக்கு குருவாரம்னு பேர். அந்தந்த கிரகங்களினுடைய பதிவு படுகிற நாள் என்பதனாலே அந்த நாள் அதிலிருந்து தொடங்குகிறது. அந்த 6 மணிக்கு அந்த கிரகத்தினுடைய சாரம் படுகிறது என்பதனாலே அந்த நாளை வைத்து நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதன் பிறகுதான் வாரம் என்பது மாதம் என்கிற கணக்கீட்டுக்கு வந்தது. ஒரு சில மாதங்களுக்கு 32 நாட்கள் உண்டு. நம்முடைய தமிழ் மாதங்களை எடுத்துக்கிட்டோம்னா 32 நாட்கள் இருக்கிற மாதங்கள் உண்டு, 28 நாட்களோடு முடிகிற மாதங்களும் உண்டு. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இவ்வளவையும் நுண்ணிய அறிவோடு அவர்கள் கணக்கீடு செய்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற நாளுக்கானதையும் சேர்த்து கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெரிய மகிழ்ச்சியையும் பெரிய ஆச்சரியத்தையும் விளைவிப்பதாக இருக்கிறது. ஆக நொடியில் தொடங்கி, வினாடியில் தொடங்கி, நம்முடைய ஹோரையில் தொடங்கி, அதன் பிறகாக சாமம், பெரும்பொழுது, சிறும்பொழுது என்பதெல்லாம் தொடங்கி ஒரு மாத கணக்கீடு, ஆண்டு கணக்கீடு, யுகம் வரைக்கும் நம்முடைய தமிழர்கள் கணக்கீடு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது மாத கணக்கு சொன்ன ஒவ்வொரு மாதத்திற்கும் இத்தனை நாட்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல 100 ஆண்டுகளுக்கு, 1000 ஆண்டுகளுக்கு, 1000000 ஆண்டுகளுக்கு அவர்கள் கணக்கீடு செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி கணக்கீடு செய்த ஆண்டுகளை நாம் யுகங்கள் என்று குறிப்பிடுகிறோம். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று யுகங்களை நம்முடைய தமிழர்கள் கையாண்டு கணக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நமக்கு பெருமையை தருவதாக இருக்கிறது. ஆக அந்த சிந்தனையோடு எண்களிலே இருக்கிற கணக்கீட்டு முறைகளை தமிழர்கள் கையாண்டிருக்கிற முறைகள் நமக்கு பெருமையை தருவதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியோடு நிறைவு செய்து என் உரைக்கு திரையிட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.